அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று இல்லை முன்தினம் வந்த அரசனை பற்றி பல இடங்களில் பத்திரிகையில் ஊடகங்களில் சில கருத்துக்கள் தெரிவித்த சூழ்நிலையில் இந்த ஒரு விளக்கத்துக்காக கேள்விக்கு ஏதாவது இருந்தால் பதில் சொல்வதற்காக இந்த ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். நேற்று இரவு அறிவிக்கப்பட்ட இந்த கூட்டத்துக்கு அனைவரும் உடனடியாக வந்ததற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேற்று வந்த அரசாணை 133 வரலாறு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் 13 தாக்கல் செய்து செப்டம்பர் 13 பதிலுரையில் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தோம். குறிப்பாக மனிதவள மேலாண்மை துறையுடைய மானிய கோரிக்கைக்கு பதில் கூறும் நேரத்தில் தமிழ் மொழி தேர்வு, அதாவது ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன், 40% மொழியில் புலமை காட்டியவர்களுக்கு தான் அரசாங்கத்துக்கு பணி செய்ய வாய்ப்பு அளிக்கப்படும், அதற்கு ஏற்ப திருத்தங்கள் உருவாக்கப்படும் என்று கூறியிருந்தோம். அதை சில வாரங்களுக்கு பிறகு பல விவாதங்கள், பல சட்ட மற்றும் வல்லுநர்களுடன் நடந்த ஆலோசனை கூட்டங்கள், அதன் அடிப்படையில் தெளிவாக வந்திருக்கு அரசாணை. அதில் என்ன சொல்கிறோம், இனிமேல் யாரெல்லாம் என்ன ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீசஸ் போர்டாக இருக்கட்டும், எந்த போர்டில் தேர்வு எடுத்தாலும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அந்த தேர்வுடைய முதல் பங்கு அடிப்படை தமிழ் புலமை, தமிழகம் பற்றி தமிழில் கேள்விகள், அதற்கு பதிலளிக்க வேண்டும். அதில் 40% மார்க் வாங்கினாதான் பாக்கி பேப்பர் கிரேடிங்க்கு போகும். குரூப் 4 மற்றும் லெஸ் ஸ்கில்ட் ரோல்ஸுக்கு முன்னால் இருந்த ஆங்கில என்ட்ரன்ஸ் பேப்பர் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக தமிழில் ஒரு தேர்வு, ஒரு தாள் வைக்கப்படும். இதிலையும் 40% மதிப்பெண் பெற்றால்தான் அடுத்த எழுதின பதில், இந்த கம்ப்யூட்டர் பஞ்சையெல்லாம் கிரேடிங்கே போகும். இதோடைய முக்கிய விளைவு என்னவென்றால், அரசு பணியில் அமரக்கூடிய, தினமும் தமிழ்நாடு மக்களை அணுகக்கூடிய பொறுப்புகளில் 10ஆம் வகுப்பில் 40% அளவுக்கு கூட தமிழ் புலமை இல்லை என்றால் அந்த பொறுப்புக்கு பொருந்தாது. அதை செயல்படுத்தும் வகையாக இந்த உருவத்தில் எண்ணம், எல்லா திட்டங்களுக்கும் எல்லா சட்டங்களுக்கும் முதலமைச்சர் தான் தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு தத்துவ அடிப்படையில் இலக்கை வைப்பார். அதை அந்தந்த துறையில் அந்தந்த வகையில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் வல்லுநர்களோடு கலந்து எப்படி செயல்படுத்தினால் முறையாக இருக்கும் என்று தெரிந்து செயல்படுத்துவது எங்களுடைய கடமை. ஆனால் செப்டம்பர் 13 சட்டமன்றத்தில் அறிவித்த அந்த இலக்கை 2 தினத்துக்கு முன்னால் வந்த அரசாணை நிறைவேற்றுகிறது. இது ப்ராஸ்பெக்டிவ், இன்னுமே நடக்கக்கூடிய தேர்வுக்கெல்லாம் இது பொருந்தும். இது வரைக்கும் நடந்ததற்கோ, இன்றைக்கு ஏற்கனவே பணியில் இருக்கிறவர்களுக்கோ விதிமுறையில் உள்ளது, 2 ஆண்டுக்கு பிறகு தமிழ் தேர்வு ஒன்று எடுத்து அதில் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வாங்கணும், அந்த நடைமுறை தொடரும், அதில் மாற்றம் இல்லை. அதனால் இது புதுசு, ப்ராஸ்பெக்டிவ், அது ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு இன்னும் பொருந்தும், தொடரும். இதனால் ஏற்கனவே சில சம்பவங்கள் நடந்ததை நம்மளெல்லாம் கடைசி 5 வருடத்தில் பார்த்தோம், படித்தோம், அறிந்தோம். சில இடங்களில் டிஎன்இபியில், சில வேறு இடங்களில் வெளி மாநில நபர்களுக்கு
சில வேலை வாய்ப்புகள் தமிழ் புலமை ஃபில்டர் பண்ணாமல் வந்த மாதிரி நமக்கு தெரிய வந்தது. அதை திருத்தும் வகையில் இந்த அரசாணை அமையும் என்று நம்புகிறோம். கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்றேன். அதாவது நான் கொஞ்சம் அடிப்படை கொள்கைகள்னு சொல்கிறேன். எந்த ஒரு நிர்வாகத்துக்கும் அதனால் அரசாங்கத்துக்கும் பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு மேல் முக்கியம் மனித வளம். அதனால் சரியான ஸ்டாஃப் சரியான வகையில் தேர்ந்தெடுத்து சரியான ட்ரைனிங் கொடுத்து அவங்கள சரியான பணியாற்றுறாங்களான்னு கண்காணிப்பு செய்து அவங்களுடைய பணியை தொடர்ந்து சிறப்பிக்கிறது தான் ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு அரசாங்கத்துக்கு கடமை. உங்களுக்கு நல்லா தெரியும், கொரோனாக்கு மேலேயே இந்த துறையில் பல குளறுபடிகள் சுட்டி காட்டப்பட்டு பல வழக்குகள் தொடரப்பட்டு பல தவறுகள் நடந்ததாக வழக்குகள் தொடரப்பட்டு ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்டில் தான் இருந்துச்சு. அதற்கப்புறம் கொரோனா வந்ததினால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேர்வுகள்லாம் ஒத்திவைக்கப்பட்டு 4 பேர் 6 பேர் 10 பேர் கூடக்கூடாது என்ற சூழ்நிலையில் பல 100 பேர் பல 1000 பேர் தேர்வெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அது நிறுத்தி வைக்கப்பட்டது. எங்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் இந்த சிஸ்டத்தில் இன்னும் நிறையா மாற்றம் தேவை இருக்குது. அதனால் இன்னைக்கு பயிற்சி பெற்று காத்திருக்கிற நபர்களுடைய வேதனையும் ஒரு தாகமும் எனக்கு தெரியுது. அதே நேரத்தில் அடிப்படை மாற்றத்துக்கு இன்னைக்கு தவிர வேறு சிறப்பான நாள் கிடைக்காது என்று எங்களுக்கு தோணுகிறது. ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி மாறி இருக்கு, முதலமைச்சர் தெளிவாக இருக்கிறார், அனைவருக்கும் வாய்ப்பளித்து எல்லாத்துக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்கணும் தமிழ்நாட்டில். இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நான் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன், ஏன் இது இவ்வளோ மாற்றத்துக்கு தேவைன்னு. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் சாங்ஷன் போஸ்ட் வந்து ஒரு 14 லட்சத்துலேருந்து 15 லட்சம். இன்றைக்கி இருக்கிற ஹெட்கவுண்ட் பணியாளர்கள் எண்ணிக்கை 9 லட்சத்தி சொச்சம். இப்போ நிறையா வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சி எல்லாம் ஃபில் பண்ணி நம்மளால் நிதி அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியுமானா, அந்த அளவுக்கு நிதி இல்லை அரசாங்கத்தில், அது ரெண்டாவது பிரச்சனை. முதல் பிரச்சனை, இந்த தேர்வு திட்டமே இந்த என்டையர் ஈகோசிஸ்டமே டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ப்ளஸ் ஃபாரஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ப்ளஸ் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து சிறந்த வெளிப்பாடு வந்த ஆண்டில் மிஞ்சி போனால் ஒரு 10,000 பேர் தேர்வெடுத்து வந்திருக்கிறார்கள் தேர்வை தாண்டி. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற தேவையோ எல்லா துறையிலும் எடுத்து பார்த்திங்கன்னா அதற்கு மேல் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கே பேக்லாக் வந்து ஒரு 30,000த்துக்கு மேலே இருக்கும். அப்போ இதுவே 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். அதனால் இம்மீடியட் ரிலீஃப் என்ன சொன்னோம், ஏஜ் லிமிட்டை ரிலாக்ஸ் பண்ணி 2 இயர்ஸ் ஏஜ் லிமிட்டை எல்லாத்துக்கும் உயர்த்தியிருக்கோம். என்னுடைய நம்பிக்கை கூடிய சீக்கிரம், அதாவது விரைவாக இன்னும் சில வாரங்களில் கேலண்டர் வரும். அந்த கேலண்டரில் வேலை ஒரு பிழைவு இருக்குது, அதையும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சி இப்போ என்ன சொல்கிறோம், டிஎன்பிஎஸ்சி வேறு விதிமுறை, கார்பரேஷன் மாநகராட்சி பேரூராட்சியெலாம் வேறு விதிமுறை, எலக்ட்ரிசிட்டி போர்டு வேறு விதிமுறை, இப்படி இருந்தால் அது நியாயம் இல்லை, இது நல்லதில்லை மாநிலத்துக்கு, அதனால் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோன்னு அது வேறு ஒரு அறிக்கை விட்டுருக்கோம். அது எங்களுடைய இலக்கை உறுதியாக செய்வோம். அப்படி செஞ்சால் இன்னும் ஒரு பாட்டில் நெக் மாதிரி ஆயிரும், இன்னும் நிறையா பேர் ஒரே திட்டத்துக்கு வரணும், இருக்கிற திட்டமே சரி. அது மட்டும் இல்லை, திட்டத்தை பார்த்தீங்கன்னா நான் டிஎன்பிஎஸ்சி சேர்மனோடையும் செக்ரட்டரியோடையும் இண்டிபெண்ட் பாடினாலும் மனிதவள மேலாண்மை துறை அவங்களுக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் கொடுக்கறது ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது என்றதுனால அடிப்படை வசதி செய்கிறது அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம், என்னென்னா பட்ஜெட்டிங் பண்ணும் என்னென்னா உதவி செய்யணும். கிட்டத்தட்ட 70லேருந்து 80 தேர்வு நடத்தக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அத்தனை தேர்வு தேவையா? நிஜமாகவே டிஎன்பிஎஸ்சியில் வந்து திருப்பி திருப்பி ஸ்பெஷலைசேஷன் செக் பண்ணுமா? 80 தேர்வு நடத்தணும்னா அதுக்கெல்லாம் பிளானிங் பண்ணி அதுக்கெல்லாம் சரியான வெவ்வேறு தேர்வு சொல்கிறேன் வெவ்வேறு சப்ஜெக்டுக்கு இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் என்றால் ஒவ்வொரு துறையும் எத்தனை மாதத்துக்கு இல்லை ஆண்டுக்கு முன்பே சொல்லணும், எங்களுக்கு 2 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு 400 பேர் தேவைப்படும், 1 வருஷத்துக்கு பிறகு 200 பேர் தேவைப்படும், இன்றைக்கு 200 பேர், இந்த மாதிரி திட்டமிடுதல். எப்படி நம்ம ஃபைனான்ஸில்
சட்டப்படி பொறுப்புள்ள மேலாண்மை நிதி மேலாண்மை சட்டப்படி எம்டிஎஃப்பின்னு ஒன்று பண்ணும், மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பிளான். 2 வருஷத்துக்கு முன்னே மேலே என்ன பண்ண போகிறோம், 1 வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணோம், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், போன வருஷம் என்ன பண்ணோம், 5 வருஷத்துடைய ஸ்டட்டிஸ்டிக்ஸ் ஒரே நேரத்தில் காமிக்கணுமோ, அதே மாதிரி மனிதவள மேலாண்மைக்கும் இந்த மாதிரி ஃபார்வர்ட் ப்ரொஜெக்ஷனும் பிளானிங்கும் தேவை என்று தோணுகிறது. அதனால் பல விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கூடிய சீக்கிரம் திருத்தப்படும், கேலண்டர் வெளிவரும். ஆனால் அந்த மாடல் இஸ் புரோக்கன். இது வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து பண்ணதில்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்பில்லாத மாடல். இந்த மாடலை அடிப்படையிலேருந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், ஆலோசகர்களிடம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறையா திருத்தம் வரும். ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லாம் ஒரு ஈகோ சிஸ்டம் முழுசாக பார்க்கணும். தமிழ்நாடோடைய கல்வி திட்டம் நாட்டிலேயே ஒரு சிறந்த கல்வி திட்டம். உங்களுக்கு தெரியும் வேறு எந்த மாநிலத்திலும் 52% கல்லூரியில் சேரக்கூடிய வயதில் இருக்கிற மாணவர்கள் சேரும் மாநிலம் வேறு எதுவுமே கிடையாது. இந்தியாவில் முதல் இடத்துல இருக்கிறோம், 52%. அது மட்டும் இல்லை, கோவிடுக்கு முன்னால் சொல்கிறேன், இப்போ இல்லம் தேடி கல்வியில் டேட்டாலாம் பார்த்தா ரொம்ப வேதனை அளிக்கிறது, அது வேறு. ஆனால் கோவிடுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 90% மாணவர்கள் +2 தாண்டி வந்துட்டு இருந்தார்கள், தேர்வில் வெற்றி பெற்று வந்துட்டு இருந்தார்கள். ஆனால் இங்கே இருக்கிற கேள்வி, யாருக்கும் அடிப்படை கல்வி கிடைக்கலையான்றது கேள்வி கிடையாது. உண்டு, கொஞ்சம் எக்ஸெப்ஷன் இருக்குது. உறுதியாக பழங்குடியினர் இடத்துலலாம் ஆதிராவிடர் இந்த பள்ளிகள்லாம் இன்னும் சிறப்பிக்கணும். நானே பொதுக்கணக்கு உறுப்பினராக போய் நானே அறிக்கையில் எழுதியிருக்கிறேன். ஆனால் பொதுவாக பிற மாநிலங்களிடம் ஒப்பிட்டு பார்த்தா நம்மளுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் நான் ரிவர்ஸ் சொல்லுவேன், இது வரைக்கும் ஆங்கிலத்தில் இருந்த பேசிக் பேப்பரை இப்போ தமிழுக்கு மாற்றிருக்கிறோம். அதனால் பிஃபோர் 133 ஆஃப்டர் 133 எஃபெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், கிராமப்புறங்களில் அரசு பள்ளிகளில் பயிற்சி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் என்றதான் நான் சொல்வேனே தவிர குறையாதுன்னு நான் சொல்வேன். ஏன்னா இது டில் நவ் தே ஹேட் ரைட் இங்கிலீஷ் பேப்பர், அது இப்போ எழுத தேவையில்லை. ஆங்கிலேய தேர்வுக்கு பதிலாக தாளுக்கு பதிலாக இப்போ தமிழில் எழுதுகிறார்கள். ஸோ எனி திங், இது சமூக நீதியையும் அனைவருக்கும் வாய்ப்பையும் அதிகரிக்கும். இப்போது கல்வியே 30% 50% போகுது, அப்படி எப்படி வேலை வாய்ப்புக்கு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அது வேறு மாநிலத்துடைய சூழ்நிலை, அது நம்ம மாநிலத்துடைய சூழ்நிலை. அதனால் நம்ம மாநிலத்துடைய சூழ்நிலையில் இது ஒன்று. அதற்கு மேல் நம்ம சொல்லியிருக்கோம், ஏற்கனவே அறிவிப்பில் பார்த்துருப்பீங்க, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கும் கிராமப்புறங்களிலும் இருந்து அரசு பள்ளிகளிலிருந்து எப்படி நீட்டுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு சட்டம் வச்சுருக்கோமோ, இந்த அரசு பணிகளுக்கு பணியிடங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அரசு பள்ளிகளில் கல்வி பெற்றவர்களுக்கு முன்னுதாரணம் கொடுக்கப்படும், அதுவும் ஏற்கனவே நம்ம அறிவித்தது. ஸோ இன் எவ்ரி வே வி ஆர் மேக்கிங் இட் அ மோர் இன்க்ளூசிவ் மோர் லெவல், அனைவருக்கும் சமமாக வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இது உருவாகும். சார், கோர்ட்டுக்கு போறது போகாதது தனி மனிதருடைய உரிமை, அவங்க போகணும். இருக்கலாம், நாங்கள் வந்து பெரிய அதாவது முனைவர் பட்டம் அளவுக்கு தமிழ் ஃபில்டர் கிடையாது. இது வந்து 10ஆம் கிளாஸ் அளவுக்கு 40% பாஸ் மார்க். கோர்ட்டுக்கு போய் அவங்க கேட்குறதுனா கேட்கட்டும், எல்லாருக்கும் உரிமை ஜனநாயக நாட்டு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சென்சிட்டிவான டாபிக், நாங்கள் வந்து தெளிவாக பணியாற்றுறோம். எதுவும் சும்மா ஸ்லோகனுக்காக ஏதாவது ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காகலாம் பணியாற்று, நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். இதே மாநிலத்தில் புலம்பெயர்ந்த பணியாளர்கள் பல லட்சம் இருக்கிறார்கள். வேறு எந்த மாநிலத்தை விட குறை சொல்லாத அளவுக்கு முதலமைச்சர் அவங்களுக்கெல்லாம் பலன், அவங்களுக்கெல்லாம் வசதி, அவங்களுக்கெல்லாம் பேரிடும்போது உதவி, பேரிடருக்கு பிறகு உதவி. இங்கே நாங்கள் ஹாஸ்டல்லாம் கட்டுறதுக்கு நானே எத்தனையோ அரசாணை இல்லை இந்த கோப்பில் கையெழுத்து போட்டிருக்கேன். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் த டிக்னிட்டி ஆஃப் லேபர், த வேல்யூ ஆஃப் லேபர் ஃப்ரம் த லோவஸ்ட் லெவல். இதே அரசாங்கம்
பல இன்டர்நேஷ்னல் எம்என்சிஸ்க்கோ இல்லை பெரிய நேஷ்னல் கம்பெனிஸ்க்கோ இங்கே வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கி செட் பண்ணுறதுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம். அதில் எல்லாம் வி டோன்ட் இன்சிஸ்ட். தமிழ் குடிமகன்களுக்கு முன்னுதாரணம் கொடுங்கன்னு கேட்குறமே தவிர இது இன்சிஸ்ட் பண்ணல. நீங்கள் கொரியாலேருந்து கொண்டாடக்கூடாது, நீங்கள் டெல்லியிலேருந்து கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ வி ஆர் யாதும் ஊரே யாவரும் கேளு, தமிழர்கள் எங்கேயோலாம் போய் முன்னேறியிருக்காங்க, யாரெல்லாமோ இங்கே வந்து முன்னேறியிருக்காங்க, எது ஒரு இதுவும் இல்லை. ஐல் கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர். சட்டப்படி ஒரே ஜனநாயக நாட்டில் வெவ்வேறு மாநிலங்கள் இருந்தால் த ரைட் டு மைக்ரேட் அண்ட் ஒர்க் எனிவேர் இஸ் எவ்ரிபடி இஸ் ரைட். இப்போ நான் வேணால் போய் மகாராஷ்டிராவில் வேலை செய்ய, நிறைய தமிழர்கள் மகாராஷ்டிரா வேலை செய்கிறார்கள் நிறையா. ஸோ இதெல்லாம் உள்ளடக்கி தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அரசு பணிகள் மிகவும் முக்கியமான பணிகள். மொத்தமே 900,000 தாங்க சொல்கிறேன், இதென்னா இது 2 கோடி பேராக இருக்கும், 8 கோடி மக்கள் இருக்கிற மாநிலத்தில் 900,000 பேர் தான் அரசு பணியில் இருக்காங்க. இந்த பணிகள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான பணிகள். அரசியல்வாதிகள்லாம் தற்காலிகம், தேர்தலுக்கு தேர்தல் மாறுவோம், அரசு பணியாளர்கள் நிரந்தரம். இவங்களை ஒழுங்காக தேர்வு செய்து இவங்க அனைத்து சமுதாய தரப்பிலிருந்தும் இடங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் அனைவரும் இங்கே பங்கேற்கணும் என்றதும், வந்த பிறகு தொடர்ந்து பயிற்சி அளிக்கணும். போன வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பவானி சாகரில் பாட்டில் நெக் ஆயிடுச்சுன்றதுனால இப்போ மாவட்டம் மாவட்டமாக ட்ரைனிங் பண்ணுறோம். நான் துறை அமைச்சராகவும் சரி, முதலமைச்சர் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கிறதாலும் சரி, தலைமை செயலர் இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கும் இந்த துறைக்கும் முன்னால் செயலராக இருந்தது, தலைவராக இருந்தது என்ற அடிப்படையிலும், இன்றைக்கு இருக்கிற செயலரும், வி ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் கண்டினியூஸ்லி இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் சர்வன்ஸ் ஒர்க் ட்ரைனிங் மூலம், பல வகையில் ட்ரைனிங் எல்லாம். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம். அந்த முக்கியத்துவின் அடிப்படையில் இதுதான் எங்களுக்கு நியாயமாக தோணுது. சிலருக்கு அட்வான்டேஜ் இருக்கலாம், சிலருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கலாம். யாருக்கெல்லாம் உரிமை இருக்கோ அவங்களெல்லாம் நீதிமன்றத்தை நாடுறது அவங்களுடைய உரிமை. சார், அதாவது நீங்கள் கேட்குறது ரொம்ப, நான் வந்து ஃபுல்லாக முடிவு எடுக்கலை, எல்லாமே கடைசியாக முதலமைச்சர் தான் முடிவு எடுக்கணும்னால நான் ஐ டோன்ட் வாண்ட் கெட் டூ ஃபார் அஹெட் ஆஃப் மை செல்ஃப். அதனால் சும்மா கருத்துக்காக, விவாதத்துக்காக 2-3 பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் பதில் யோசிங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எத்தனையோ எனக்கு இருக்கிற துறையில் சொல்கிறேன், இப்போது நாங்கள் வச்சுருக்கோம் தணிக்கை, ட்ரெஜரி, கருவூலம், வெவ்வேறு காரணத்துக்கு நான் வெவ்வேறு நேரங்களில் பொறியாளர்களை சந்திக்கிறேன், நானே பொறியாளர் படித்தவன். ஏதாவது ஒரு துறையில் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் பேக்ரவுண்டும் குவாலிஃபிகேஷனும் இருக்கா என்றால் இல்லவே இல்லை. இன்னைக்கு பொறியாளரில் சில பேர் டிப்ளமா, சில பேர் பேச்சுலர்ஸ் டிகிரி, சில பேர் மாஸ்டர்ஸ் டிகிரி, சில பேர் பிஹெச்டி. இன்னைக்கு தணிக்கை துறையில் சில பேர் டிகிரியே இல்லாமல் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு ஓவையா வந்து அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆகி இப்போ முன்னேறி வந்திருக்கிறாங்க, டைரக்டர் லெவலில் இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஆஸ் இஃப் வி வர் ஆல்ரெடி பிக்கிங் வெரி வெரி ஸ்பெஷலிஸ்ட், அதாவது இது பிஹெச்டி படித்தவங்க தான் இந்த வேலை பண்ணுன்றதெல்லாம் ஏற்கனவே இல்லை. அதனால் இதெல்லாம் ஒரு பிம்பம், ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு சிந்தனை இருக்கே தவிர, த ட்ரூத் இஸ் வெரி ஃபார் ஃப்ரம் த ரியாலிட்டி. வி நீட் டு ஆக்சுவலி டிக் இன் அண்ட் சி ஆல் தீஸ் திங்ஸ். ஒரு ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், பயிற்சியோடைய பலனும் நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னால் படித்த படிப்புக்கும் சமமாக வெயிட்டு கொடுக்கணுமா? ஒரு பொறுப்பை நான் 20 வருஷம் பண்ணுறேன், உறுதியாக அதில் ஏதோ கற்றுக்கொள்ளும் இல்லை. ஏன் 20 வருஷத்துக்கு முன்னால் நான் ஏதோ படித்தேன் அதனால் நான் புலமை, இனி இவர் படிக்கல அதனால் இல்லைன்னா சொல்கிறது நியாயம்? த ஹோல் நோஷன் ஆஃப் குவாலிஃபிகேஷன், த ஹோல் நோஷன் ஆஃப் மெரிட். இப்போ என்ன மெரிட் சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் என்ன மார்க் வந்ததோ அதுதான் மெரிட்டோடைய டெஃபினிஷன். எங்க நாங்களே சொல்கிறோம், நீட் பொருந்தாது, சில பேருக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கும், கிடைக்காது. நானே திருப்பி திருப்பி சொல்கிறேன், எந்த ஒரு தேர்வும் எந்த ஒரு நாளும் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடாது, அது அநியாயம். அப்போ எப்படி நம்ம 30 வருஷம் 40 வருஷத்துக்கு என்றைக்கோ ஒரு நாள் டிஎன்பிஎஸ்சியில் வாங்கின மார்க் தான் நியாயமான மெரிட்டோடைய இண்டிகேஷன்னா? இதெல்லாம் நியாயம் சாத்தியம் இல்லைங்க, இதெல்லாம் மாற்றணும்.
அதாவதுமா தமிழக இளைஞர்கள்ன்றது எப்படி சொல்கிறது, என்ன டெஃபினேஷன், என்ன பாஸ்போர்ட்டோ டிரைவிங் லைசன்ஸோ ஆதார் கார்டோ இல்லை ரேஷன் கார்டோ, யாரெல்லாம் இங்கே தங்குறாங்களோ அந்த அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் மீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஐடி உண்டு. அதே மாதிரி இப்போது நாலு தலைமுறையாக ஒரு சேட்டு குடும்பம் இங்கே இருக்கலாம், அவங்க தமிழர்கள் தான், அவங்க மனதில் நம்ம ரெக்கார்டில் இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் இருந்து 2 தலைமுறையாக இருந்து திரும்பி வந்து இங்கே ரெசிடென்ஸ் ரெக்குவயர்மெண்ட் மீட் பண்ணி லைசன்ஸ் வாங்கியிருக்கலாம், அவங்களும் தமிழர்கள் தான். அதனால் பேரை பார்த்து தமிழரா இல்லையான்னு சொல்கிறதுக்கோ, இல்லை அட்ரஸை பார்த்து தமிழரா இல்லையான்னு சொல்கிறதுக்கோ, இல்லை சர்டிஃபிகேட்டை பார்த்து தமிழரா இல்லையான்னு சொல்கிறதுக்கோ சாத்தியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் அப்பப்போ நடக்கும்போது வந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த முயற்சியை ஆரம்பித்தோம், கடைசி நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது. அதனால் ஐ எம் நாட் ஷுர் தேர் இஸ் எ ஸ்டட்டிஸ்டிக்கல் வே, நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம். ஆனால் ஒரு ஒரு டேட்டா என்ட்ரியை பார்த்துட்டு இவர் தமிழரா இல்லையான்னு சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெரியாதுன்னு எனக்கு தோணுது. நல்ல கேள்வி. நான் சொல்றேன், எல்லாரும் அந்த 2 வருஷம் டெஸ்ட் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏஎஸ் உட்பட்டு. ஒன்று, ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனல் அனுபவத்தை சொல்றேன், இது வரைக்கும் ஒரு 100-150 ஐஏஎஸ் ஆஃபீஸரை நான் சந்திச்சிருப்பேன். எந்த மாநிலத்திலேருந்து வந்தாலும் என்கிட்ட பேசும்போது எனக்கு தெரிகிற அளவுக்கு பொதுவில் பேசும்போது தமிழில் பேசுகிறாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற மொத்தம் எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? மொத்தமே ஒரு 300 பேர் தான் இருக்காங்க. அந்த 300 பேரில் என் கணக்குப்படி 10% தமிழ் தெரியாதவங்க இருந்தால் பெருசுன்னு எனக்கு தோணுது. எல்லோரும் ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்சவங்க தான். நோ சார், நோ காம்ப்ரமைஸ். தே ஆல்சோ ஹேவ் ரைட் த 2-2 இயர் எக்ஸாம். இன் எக்ஸிஸ்டிங் ரூல் டுடே, இன்னைக்கு இருக்கிற சட்டப்படி அவங்களும் 2 வருஷத்துக்குள்ளே அந்த தமிழ் மொழி தாளை எழுதி ஆகணும், எழுதி கொண்டிருக்கிறார்கள். அனௌன்ஸ் பண்ணிட்டோம்லம்மா, இல்லை சட்டமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். 13/9/2021 சட்டமன்றத்தில் அறிவித்திட்டோம். ஜியோவும் போட்டாச்சு வெளியே வந்து. வெவ்வேறு கருத்து இருக்கு, நான் பிரிச்சு பிரிச்சு பதில் சொல்றேன். ஃபைல் மூவ் பண்றது ஸ்லோன்னா அது வந்து வயசுனால இல்லை, அது சிஸ்டம்ல இருக்கிற பிழைவுனால. அது கம்ப்ளீட்டா இ ஆஃபீஸ் போறோம், அது இன்னும் சிறப்பிக்கிறது அரசாங்கத்துடைய கடமை. ஃபைல் மூவ்மெண்ட்டுக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது முதல். இரண்டாவது, ஏஜ் எக்ஸ்டென்ஷன் பண்ணது ஃபினான்ஸுக்காக பண்ணாங்களா வேறு காரணத்துக்காக பண்ணாங்களான்னு என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா பழைய அரசாங்கம் பண்ணிச்சு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உலகளவில் பார்த்தால் லாஞ்சிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மருத்துவ முன்னேற்றத்தினாலும் விஞ்ஞான முன்னேற்றத்தினாலும் அனைவரும் அந்த வாழக்கூடிய வயசு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் பல இடங்களில், அமெரிக்காவில், ஐரோப்பாவில், பல வளர்ந்த நாடுகளில் ரிட்டையர்மெண்ட் ஏஜை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ரொடக்டிவ் லைஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கும் அந்த கேப் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இப்போ அமெரிக்காவில் ஒரு காலத்தில் 62 இருந்துச்சு, அப்புறம் 65 ஆச்சு, இப்போ 67 ஆச்சு. என்ன சொல்கிறாங்க, 90 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க, 62லேயே ரிட்டையர் ஆகிட்டால் 28 வருஷத்துக்கு பென்ஷனு வருமானம் இல்லாமல் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த பேலன்ஸ் சரியில்லை, சோஷியல் பேலன்ஸ், அதனால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இங்கே வந்து 58-60 உயர்த்தினது எத்தனையோ காரணங்களுக்காக பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நன்மை, 2 வருஷமாக ரெக்ரூட்மெண்ட்டே ஆகாத நிலையில் இன்றைக்கி அந்த 58-60 ரிலாக்ஸேஷன் பண்ணாமல் இருந்தால் பணியாளர்கள் காலியிடம் இன்னும் கூடுதலாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்கிறேன், கிட்டத்தட்ட 35% இருக்குன்னு, இன்னும் கூடுதலாக இருக்கும். இது லாங் டேர்ம் கான்சிக்வன்ஸில்
அவங்க ரிட்டையர் ஆகாததுனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன்ல 35% மேலே வேகன்சி இருக்குதுன்னு. அதனால் வேற மெனி இஷ்யூஸ் இன்வால்வ் ஹியர். இந்த மனிதவள மேலாண்மைத்துறை எங்களுக்கு எவ்வளோ முக்கியன்றது, ஏன்னா முதலமைச்சருக்கு அவ்வளோ முக்கியம். அதனால் அவர் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார், பல அடிப்படை தத்துவம் தெளிவு எங்களுக்கு தேவை. அது முதலமைச்சரிடம் இன்னும் ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன், ஒரு ஆய்வு செய்து பல முடிவுகள் எடுக்க இருக்கிறோம். தேர்விலேயே பல முடிவுகள், அது இல்லாமல் ப்ரொமோஷனில், பெர்ஃபார்மன்ஸ் ரேங்கிங்கில், பல வகையில் இந்த துறையில் இன்னும் நிறையா சிறப்பு கொண்டாடலாம் என்று நினைக்கிறோம். மேபி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் மே சேஞ்ச். ஏங்க, நடந்து கொண்டே இருக்கு. ரெண்டு ஆண்டுக்கு பிறகு நீங்க ரெண்டு ஆண்டுக்குள், அதாவது சேர்ந்த நாள்லேருந்து ரெண்டு ஆண்டுக்குள் இந்த தேர்வை தாண்டி வரணும், இந்த தாளை எழுதி தாண்டி வரணும் என்ற விதிமுறை என்றைக்குமே இருக்கு. கேள்வி எந்த அளவுக்கு தெளிவாக, நியாயமாக, முழுமையாக செயல்படுத்தப்படுது. அதில் சில குறைகள் சில சொன்னார்கள், எனக்கு கொஞ்சம் அதில் உண்மை இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க துறைத்துறையாக நடத்துது, ஒரு பொது நிறுவனமும் ஒரு துறையும் அவங்கவுங்களாம் இந்த டெஸ்ட்டை நடத்துகிறாங்க 2 வருஷத்துக்கு பிறகு. அது நிஜமாகவே நடத்துகிறாங்களா, இல்லை அதில் நிறையா தவறு நடக்குதா, இல்லை யார் அதோட மானிட்டர், இதெல்லாம் செக் பண்ணுறதுல பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சில இடங்களில் அது நியாயமான எங்களுக்கு தோணுது, அதை நிறுத்தவில்லை, இதையும் கூடுதலாக செய்கிறோம். இல்லை, ஆனுவல் பிளானர் இப்போதைக்கு வர வேண்டியது வரும். ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சியும் நாங்களும் ஆர்ம்ஸ் லெங்க். நம்ம வந்து சட்டமைப்பு படி வி ஷுட் நாட், த அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் நாட் இன்டர்ஃபியர், இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனலி ரெக்கக்னைஸ்ட் பாடி. அதனால் கலந்தாலோசித்து மாற்றத்தை படிப்படியாக கொண்டாடலாமே தவிர, அவங்க தினப்படி பணியில் நாங்கள் தலையிடுறதில்லை, நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. அவங்க தே ஆர் இண்டிபெண்ட் அட்டானமஸ் பாடி, தே ஆக்ட் பை தம் செல்ஸ். யூபிஎஸ்சி நம்ம கண்ட்ரோல் இல்லை சார். சார் இது வந்து இதில் இதில் இல்லை இல்லை இது 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 ஆக்சுவலாக இது தமிழ் தேர்வா இல்லையான்றது ரெண்டாவது. நாங்கள் உறுதியாக அந்த கோரிக்கையை வைப்போம். ஆனால் இதுக்கு மேலே ஒரு பிளைவு இருக்குது. ஒரு 10 ஆண்டுக்கு முன்பு வரைக்கும் ஆக்சுவலாக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சிக்கு அடுத்தது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதில் தான் ரயில்வேஸு, பேங்க்கு, சிஐஎஸ்எஃப் அதெல்லாம் வருது. அதெல்லாம் ரீஜினலாக நடத்தி ரீஜினலாக போஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நேஷ்னல் ஆன பிறகு நம்மளுடைய பங்கேற்பு மிகவும் குறைந்து விட்டது. ரீஜினலாக இருக்கும்போது ஒரு 500-800 பேர் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பணிகளுக்கு போவார்கள். சிஐஎஸ்எஃப், கஸ்டம்ஸு, ரயில்வேஸு, பேங்க்ஸு இதுக்கெல்லாம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா 100 பேர் கூட போகிறதில்லை. அதில் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் திருத்த வேண்டியிருக்கு. ஆனால் இது தெளிவு ஒரே ஒரு சொல்லிடணும், நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது தமிழ் தேர்வோ தமிழ் புலமையோ செக் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாட்டில் பணியாற்ற அனைத்து ஒன்றிய அரசாங்க ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் செய்யணும் என்றது ஏற்கனவே முதலமைச்சர் பிரதமருக்கும் கடிதம் எழுதிவிட்டார். எங்கள் எம்பிக்களும் பாராளுமன்றத்திலும் அங்கங்கே அமைச்சரவைகளிலும் கூறிவிட்டார். முடிச்சுக்கலாமா? நன்றி, நன்றி.